வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். நான் உங்கள் விஜயராணி. மார்கழி மாதம் ஏன் விசேஷமாக பார்க்கப்படுகின்றது? இந்த மாதத்தில் ஏன் அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும்? திருமணங்கள் போன்ற சுப நிகழ்ச்சிகளை தவிர்க்க வேண்டிய காரணம் என்ன என்பதை இப்பதிவில் விரிவாக பார்க்கலாம். மார்கழி மாதத்தில் வைகுண்ட ஏகாதசி, ஆருத்ரா தரிசனம் என இறைவனை அடையக்கூடிய இரு பெரிய விழாக்கள் வருகின்றன. மார்கழி மாதம் என்றால் அது பீடை மாதம். பலர் சொல்வதுண்டு, ஆனால் அப்படியல்ல, அது ஒரு தெய்வீகமான மாதமாகும். அதனால்தான் பகவான் கிருஷ்ணர் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என கூறியுள்ளார். மாதங்களில் உயர்ந்த மாதம் மார்கழி. இந்த மாதத்தில் எவ்வளவோ சிறப்புகள் உண்டு. பொதுவாக இந்த மாதத்தில் விதை விதைக்க கூடாது என்பார்கள். ஏனெனில் அது விதை விதைப்பதற்கான காலம் அல்ல, விதை வளர்வதற்கான காலம். இந்த மாதத்தில் விதைத்தால் விதை சரியான உயிர்த்தன்மையற்று வளராமல் போய்விடும் என்ற காரணத்திற்காகத்தான் மார்கழி மாதத்தில் திருமணம் செய்யக்கூடாது என சொல்கின்றனர். ஆடி மாதம் போல் மார்கழி மாதம் இறைவனுக்குரிய மாதம், இறைவனை வணங்க வேண்டிய மிக அற்புதமான மாதம் என்பதால் திருமணம் செய்யப்படுவதில்லை. மார்கழி மாதத்தில் அதிகாலை எழுவதால் மிகவும் நல்லது. அதிகாலை என்றால் எத்தனை மணி என பலரும் கேட்பார்கள். அதாவது சூரிய உதயத்திற்கு முன் பிரம்ம முகூர்த்தமான 4:30 மணிக்கு எழுந்து நீராட வேண்டும். மார்கழி மாதத்தில் இந்த நேரத்தில் இயற்கையாக கிடைக்கக்கூடிய அதீத ஆக்சிஜன் நம் உடலுக்கு ஆண்டு முழுவதும் தேவையான நலனை தர வல்லது. இதனால்தான் மார்கழி மாதம் அதிகாலை குளித்து விட வேண்டும், சூரிய உதயத்திற்கு பிறகு குளிக்கக்கூடாது என சொல்லப்படுகிறது. மார்கழி மாதத்தின் சிறப்பாக கோலம் உள்ளது. இந்த கோலம் இரவே போடக்கூடாது, அதிகாலைதான் போட வேண்டும். நம் இரவே குளித்து அலுவலகத்திற்கு செல்வது போல உடையணிந்து தூங்கி எழுந்து அப்படியே அலுவலகம் செல்ல முடியுமா? முடியாதல்லவா? அதுபோலதான் கோலமும் அதிகாலைதான் போட வேண்டும், இரவே போட்டு வைக்க கூடாது. கோலம் என்பது வெறும் அழகிற்கானது அல்ல, கோலம் என்பது ஒரு வகை தர்மம். பஜனை செய்பவர்கள் இருந்தால் அந்த பஜனை செய்யக்கூடியவர்களுடன் சேர்ந்து சென்று பஜனை செய்ய வேண்டும். அதன் பின்னர் திருப்பாவை திருவெண்பாவை படிக்க வேண்டும். 30 நாட்களும் இந்த திருப்பாவை திருவெண்பாவையை பாட வேண்டும். திருமாலை அடைந்த கோதை நாச்சியார் அருளிய திருவெண்பாவையும் சிவமே மாணிக்க வாசகமாக உருவாகி அவர் அருளி சென்ற திருவெம்பாவையை, திருப்பள்ளி எழுச்சி இவற்றை மார்கழி மாதத்தில் கண்டிப்பாக படிக்கவோ அல்லது கேட்கவோ செய்ய வேண்டும். இப்படி பாடினால் அல்லது கேட்டால் புண்ணியம் உண்டாகும். பக்திக்கு உரிய மாதம், பணிவாக இறைவனை அடையக்கூடிய மாதம் வைகுண்ட ஏகாதசி, ஆருத்ரா தரிசனம் போன்ற மிக அருமையான இறைவனின் அருளை பெறக்கூடிய கொண்டாட வேண்டிய மாதம் இந்த மார்கழி மாதம். இதன் காரணமாக மார்கழி மாதத்தில் தினமும் காலை நீராடி வீட்டில் இறைவனை வணங்கி வீட்டு அருகில் உள்ள திருமால் அல்லது சிவன் கோயிலுக்கு சென்று வணங்கி வருவது மிகச்சிறந்த இறை அருளை பெறலாம். அடுத்த பதிவில் திருப்பாவை பாடி திருமாலை ஆண்டாள் எப்படி மணந்தார், ஆண்டாளின் பெருமைகள் என்னென்ன என்பவற்றை அடுத்த பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவை பார்க்குறவங்க புதியவர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன்.